வணக்கம், வாழ்க வளமுடன். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி திசை புதன் திசை நடக்கும் போது திருமணம் நடக்கும். ஐந்தாம் அதிபதி திசை குரு பகவானுடைய திசை நடக்கும் போது திருமணம் நடக்கும். கலத்திர ஸ்தானாதிபதியான சனி பகவானுடைய திசை நடக்கும் போது திருமணம் நடக்கும். பாக்கியாதிபதி செவ்வாய் பகவானுடைய திசை நடக்கும் போது திருமணம் நடக்கும். சுக்கிர திசை நடக்கும் போது பொதுவாக திருமணம் நடக்கும். அதற்கடுத்து பதினோராம் அதிபதியான புதன் திசை நடக்கும் போதும் திருமணம் நடக்கும். அதாவது இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஒருவரே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திசை நடக்கும் போதும் திருமணம் நடக்கும். அதற்கடுத்து இரண்டாம் இடத்தையோ அல்லது இரண்டாம் அடுத்து அதிபதியான அதாவது இரண்டாம் இடத்தையோ இரண்டாம் இடத்து அதிபதியையோ குரு பகவான் கோச்சார ரீதியாக பார்க்கும் போதும் திருமணம் நடக்கும். அதற்கடுத்து ஏழாம் அதிபதி சனி பகவானையோ ஏழாம் இடத்தையோ கோச்சார குரு பார்க்கும் போதும் திருமணம் நடக்கும். அதே போல கோச்சாரத்தில் புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் வரும்போதும் கோச்சாரத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் வரும்போதும் திருமணம் நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.